பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 பிஜேபி இன்னைக்கு இந்தியால எடுத்திருக்கக்கூடிய அரசியல் வடிவம் அப்படிங்கிறது ஆபரேஷன் லோட்டஸ் அப்படின்னு பல நேரங்கள்ல நம்மளும் பேசி இருக்கிறோம் இதுக்கு அடுத்த கட்ட தீனியாக ஆம் ஆத்மி கட்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருபது கோடி ரூபாய் பேரம் அப்படிங்கிற ஒரு தகவலோடு நாற்பது எம்எல்ஏக்கள் பிஜேபி பக்கம் வரப்போறாங்க அப்படிங்கிற சில செய்திகளை உலாவ விடுறாங்க இது குறித்து ஒரு பதட்டமும் ஒரு அசௌகரியமான சூழலும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கும் தகவல் வருது அவர் உடனடியாக எல்லா எம்எல்ஏக்களையும் சந்திக்கிறார் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது வெளிப்படையா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவரே சொல்றாரு இருபது கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்க எண்ணூறு கோடி ரூபாய் எங்க இருந்து வந்ததுன்னு என்ன நடக்குது ஆபரேஷன் லோட்ட சன்டகால அது மாதிரி நடந்ததா பேச்சு வந்தது அந்த பேச்சை உறுதி மாதிரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணாங்க ராஜினாமா பண்ணி காங்கிரஸ் ஜனதா தள்ள செக்கியூலர் ஜனதா தளுடைய கவர்மெண்ட் மைனாரிட்டி ஆகி கவர்மெண்ட் கலைஞ்சு போயிடுச்சு கலைஞ்சி போனதுக்கு அப்புறம் இவங்க அவங்க ராஜினாமா பண்ணதுனால பிஜேபி வந்து ஒரு மயிரிழையில்

காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்து வந்து கவர்மெண்ட் கவுத்து விட்டுட்டு அடுத்து கவுத்து விட்டீனா நீங்க எனக்கு இந்த டீல் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரில இருக்கு எந்த காரணத்துக்காக ரிசைன் பண்ணாங்க மறுபடியும் எந்த காரணத்துக்காக போட்டி போட்டாங்க அதே மாதிரி மத்திய பிரதேசில இருந்து சிந்தியாவை புடிச்சாங்க சிந்தியா மூலமா வந்து எம்எல்ஏக்களை கடத்திட்டு போய் அங்க சேர வச்சு அதுக்கப்புறம் அங்க கவுத்து விட்டாங்க அது இவங்கிட்ட மொராலிட்டி இல்லை முந்தையெல்லாம் பிஜேபி இஸ் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஆக இதுதான் வேற்றுமையான்னு சொல்லி அது இப்ப ஆர்எஸ்எஸ்ல வந்து ஆர் உடைய சித்தாந்தத்தை பத்தி பல பேருக்கு பலவிதமான மாறுபட்ட கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கும் ஆனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல தலைவர்கள் வந்து எப்படி அப்பழுக்கு இல்லாதவங்களா இருந்தார்களா தனிப்பட்ட வாழ்க்கையில அது மாதிரி ஆர் உடைய வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில அப்பொழுக்கற்றவர்களாகவும் அவங்க எதுதெல்லாம் அவங்களுடைய சில சித்தாந்தங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கும் ஆனா எந்தெந்த ஒழுக்க நெறிகளை எல்லாம் வலியுறுத்தினாங்களோ அந்த ஒழுக்க நெறியை தாங்கள் கை கொண்டவர்களாகவும் அவங்க வந்து இருந்தாங்க ஆரம்பத்தில்

வித்வுட் தயர் நாலேஜ் தே ஆர் டூயிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸை கொடுக்குது வித்வுட் தயர் நாலேஜ்லாம் கிடையாது அவங்களுடைய இது என்னங்க உலக உலகத்துக்கே தெரியுது பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் தெரியாமல் இருக்குமா ஏன் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒருக்கே வரட்டுமே இப்படிப்பட்ட குதிரை பேரங்களில் ஈடுபடுவது என்பது எங்களுடைய சமுதாய அங்கமாக இருக்கின்ற நாங்கள் ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் நாங்கள் இப்படிப்பட்ட இம்மோராலிட்டியை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டியது என்ன ஏன் கர்நாடகாவில் அந்த அறிக்கையை விடலையே அதுலேருந்து என்ன தெரியுது

இந்த இந்த நடக்கக்கூடிய இந்த பேரங்கள் இந்த ஆபரேஷன் லோட்டஸ் இது ரிலேட்டடான பாலிடிக்ஸ்லயும் அவர்களுக்கான பங்கு அப்படிங்கிறது முக்கியமா இருக்குன்னு நினைச்சு எடுத்துக்கிறான்னு கேக்கேன் இல்ல அவங்களுக்கான பங்கு இருக்கு இல்லையா ஆனா அவங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியுதுல்ல இல்லன்னா கர்நாடகால இதை பண்ணிருக்க மாட்டாங்களே அது கர்நாடகா பண்ணோன்னு அடுத்ததுலயாவது பண்ணாம இருந்திருப்பாங்களே அவங்க சொல்லியிருப்பாங்களே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வாஜ்பாய் ஒருத்தர் வந்து அது மாதிரி இருந்தாரு குஜராத்ல இவர் இருந்த போது நடந்த இதெல்லாம் சம்பவங்கள்லாம் பார்த்து ராஜ தர்மம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா அந்நியார் அத்வானி வந்து ரொம்ப உறுதியா வந்து இவர் பக்கம் நின்னாரு ஆஹ் திரு மோடி அவர்கள் பக்கம் நின்னாரு அது வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு அத்வானி அதுக்கான அறுவடையை நல்லா பார்த்துட்டாரு சார் இப்ப இந்த ஆம் ஆத்மி மேட்டரில் குறிப்பிட்டு பேசும்போது அதில் ரெண்டு பக்கம் பேச வேண்டியது இருக்கு சமீபத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலவசத்தால் இந்தியாவின் பொருளாதாரம் மிக பின்னடைவை சந்தித்திருக்கிறது அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு ஒரு உரையை நிகழ்த்துறாரு அந்த நீதிமன்றத்திற்கு வருது அது என்ன பேசிக்ஸில் வந்துச்சுங்கிறது தெரியல ஆனால் நீதிமன்றத்துக்கு வருது அதற்கு நீதிபதியும் சீஃப் ஜஸ்டிஸே அதுக்கு வந்து இறங்கி ஒரு பெரிய விமர்சனத்தை கொடுக்குறாரு அந்த விமர்சனம் யாரை எதிர்த்து வைக்கப்பட்டது அப்படின்னு அரசியல் களத்துல பேசப்பட்டதுன்னா ஆம் ஆத்மி கட்சியை வைத்து வைக்கப்பட்டது அவர்களுடைய மக்கள் நலத்திட்டங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் இதைத்தான் காரணர் பண்ணி மோடி அவர்கள் பேசினாரு அப்படின்னாங்க இன்டர்பியர் பண்றதுக்கு இங்க இருந்து திமுகவும் அந்த வழக்குல தங்களை இணைத்துக்கொண்டு ஆர்கியூமெண்ட்டையும் முன்னெடுத்தாங்க அட் இந்த ஓவரால் இதுல இருந்து பார்க்கும்போது ஆம் ஆத்மி பார்ட்டி அவர்களுடைய வேலைகளை அவர்களுக்கான அரசியல் இருப்பை பிஜேபி தொட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறவா மம்தாவை தொட்டாங்க அது ஒரு பெரிய அளவுக்கான இது விலைய அவங்க கொடுக்க வேண்டியதாச்சு திருப்பி அவங்க வேற லெவல்ல அவங்களுடைய ரெண்டாவது இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது தோல்வியை தான் இவங்க சந்திச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு மம்தா வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க இப்ப ஆம் ஆத்மி பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இவர் ஏற்கனவே அமைதியா தான் இருந்தார் கெஜ்ரிவால் இவங்களை என்ன சொன்னாரு என்னை விட்டுருங்கப்பா நான் பாட்டு ஹே நிர்வாகத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லித்தான் இருந்தாரு அவர் வந்து ஜேஎன்இ பத்தி ஒண்ணு பதில் சொல்லல ஒரு கருத்து சொல்லல அந்த சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி ஒரு கருத்து சொல்லல விவசாயிகள் போராட்டம் இருந்தாரு விவசாயிகள் போராட்டத்திலேயும் வந்து ரொம்ப பெரிய இந்த இதெல்லாம் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் விதத்துல அவங்களுக்கு வாட்டர் டேங்க் அனுப்புறது இதெல்லாம் பண்ணாங்க மத்தபடி இந்த விவசாய போராட்டத்தை பத்தி ஒரு அரசியல் கருத்தா சிரமம் எதுவும் சொல்லல ஆனா சத்தம் போடாம இருந்துகிட்டே அவர் வந்து விஷமம் பண்றாருன்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு பஞ்சாபை புடிச்சிட்டாங்க பஞ்சாபு புடிச்சதுக்கு அப்புறம் குஜராத் வந்து இது வரைக்கும் மோதி பதவிக்கு வந்ததுல இருந்தே ஒவ்வொரு அசெம்பிளி எலக்ஷன்லயும் குஜராத்ல வந்து இவங்களுடைய சீட்டு தான் வருது பெரும்பான்மை கிடைச்சிருக்கே ஒழிய சீட்டு என்னைக்கே தான் வருது இன்னைக்கு வந்து ஒரு வேஃபத்தின் தான் அவங்க இருக்காங்க இந்த இந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு திரு மணிசங்கர் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளாமல் இருந்திருந்தால் அவரை நீச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தா கூட ஒரு பத்து சீட் வந்து காங்கிரஸ் கிடைச்சிருக்கும் அந்த பத்து சீட் வந்து பிஜேபி இழந்திருப்பாங்க அப்ப இவங்க பதவியில இருந்திருக்க முடியாது இந்த சம்ஸ்கிருதத்துல அனுகூல சத்துருன்னு ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப அனுகூலம் பண்றதாவே நினைப்போம் பக்கத்துலயே சத்ருவா இருப்பாங்கங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இதே மனுஷன் சொன்னாரு இந்த ஆளு வந்து டீ தானே இருந்தா மறுபடியும் டிவிக்கு போட்டு அது கேவலமான சொற்றொடர் ஏன்னா டிவிக்குறவங்களுக்கு இந்த நாட்டுல பிரதமர் அருகே இல்லையா யாருக்குமே இருக்கு அப்ப அந்த சொற்றொடர் வந்து பல பேர் வந்து கோவப்படுச்சு எளிய மக்களை கோவப்படுத்துச்சு காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் சீட்டு இழக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு அடுத்து வந்து குஜராத் போன அசம்பிளி எலெக்ஷன்ல குஜராத் எலெக்ஷன் சமயத்துல ஒரு நீச்சுன்னு சொல்லி சொன்னது ரொம்ப தவறான வார்த்தை பிரயோகம் அதனால வந்து அசம்பிளி போச்சு இப்போ நீச்சுன்றதுக்கு என்ன அர்த்தம் சார் நீசன் நீசன் அது அவர் என்ன சொன்னார் அவரு தப்பான அர்த்தத்துல சொல்ற ஒரு திட்ட மாதிரி சொன்னாரு ஆனா இவர் வந்து ஒரு அரசியல் வித்தகர் மோடி உடனடியா வந்து பாத்தீங்களா நான் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கனால என்ன இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பிற்பட்ட சமூகம்னு சொல்லி கொண்டு போயிட்டாரு ஆனா அந்த வார்த்தை அவர் பய பயன்படுத்தி கூடாது அது பயன்படுத்தினதுனாலதான் அந்த மாதிரிப்பட்ட இன்டர்பிரிட்டேஷனுக்கு எல்லாம் வந்து வழிவகை வைக்கிற மாதிரி இது வந்துருச்சு இப்ப இன்னைக்கு வந்து இவங்களுக்கு என்ன பயம்னா இப்ப பாருங்க இவங்களும் டெல்ல வந்து இந்த நடவடிக்கை எல்லாம் இவங்க எடுக்கிறாங்க இவங்க மேல நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி மேலிஸ்டர் மேல காங்கிரஸ் வந்து இதை அரசியல் கால் புணர்ச்சின்னு சொல்லலையே அவங்க வந்து இதை மறைமுகமா சப்போர்ட் பண்ண தானே அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆம் ஆத்மி வந்து ஒரு பெரிய இடைஞ்சர் இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பேசுவோம் இதை பேசுவோம் வழக்கம் போல ரைட் டு செயல்மெண்ட்டை கடைசியில சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவோம் மக்கள் வந்து வேற வழி இல்ல உனக்கு இல்லைன்னா எனக்குன்னு தானே ஓட்டு போடணும் அப்படிங்கிற மிதப்புல இருந்தவங்களை கெஜ்ரிவால் வந்து கெஜ்ரிவால் வருகையை வந்து மாத்திருச்சு அப்போ டெல்லியில வந்து கெஜ்ரிவால் இஸ் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர் பொலிட்டிக்கல் பிலாசபி அவர் எடுக்காமல் இருக்கிறது காரணமே ஏதாவது ஒரு இன்னைக்கு முஸ்லீம் இது மைனாரிட்டிஸ் அதுக்கப்புறம் மிடில் கிளாஸா இருக்க அத்தனை ஹிந்துஸ் ஏழையா இருக்கிற அத்தனை ஹிந்துஸ் இவங்க எல்லாரும் வந்து கெஜ்ரிவால சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா வாட்டர் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லாம் குறைக்கிறேன்னு சொன்ன வாக்குறுதியை கரெக்டாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு எதெல்லாம் அதிகாரம் இருக்கோ எஜுகேஷன் அவர் அதிகாரத்தில் இருக்கு ஹெல்த் அவர் அதிகாரத்தில் இருக்கு அதெல்லாம் நல்ல விதமா வந்து முயற்சிகள் எடுத்து முன்னேற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துட்டாங்க அதனாலதான் அவ்வளவு பெரிய வெற்றி அவர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் எலக்ஷன் அவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தாங்க இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் அங்க வந்து அவங்கதான் பெரும்பான்மையோட டூ தேர்ட் பெரும்பான்மை நிச்சயமா கிடைக்கும் ஆம் ஆத்மிக்கு அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இதுல என்னன்னா காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே அட்ரஸ் எல்லாம் போயிருச்சாங்க கூடுதலா பஞ்சாபும் இப்ப அவருக்கு வலுசு எடுத்திருக்கு ஆமா அது அதான் பஞ்சாப் வந்ததுக்கு அப்புறம் இப்ப குஜராத் வந்து கைய விட்டு போச்சுன்னா மோதிக்கு அது பெரிய லாஸ் ஏன்னா ஏற்கனவே பீகார் போயிருச்சு நார்த்த நாங்க ஏற்கனவே முடிச்சிட்டோம் சவுத்து முடிக்க வேண்டிதான் பாக்கின்னு பேசுறது அர்த்தம் எல்லாம் போயிடும் குஜராத்தில் ஒன்னு சொல்றேன் உங்ககிட்ட நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி உள்ள போனீங்கன்னா அங்க வந்து இங்க தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ்நாடு பஞ்சாப் பஞ்சாப் வந்து காங்கிரஸ் ஆகட்டும் அதுக்கு உள்ள முந்தியுள்ள ஆகட்டும் உள்கட்டமைப்பு ரொம்ப அருமையா இருந்தவங்க பஞ்சாப் ஹரியானா இந்த ரெண்டு மாநிலங்கள் அதனால டூரிசம் வந்து அங்க எந்த விதமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் இல்லாத ரெண்டு மாநிலம் டூரிசத்துல இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது காரணம் அவங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு அந்த காலத்துல இருந்து அப்போ இங்க வந்து குஜராத்துல வந்து அப்படி கிடையாது யாராவது உள்ள போய் பாத்தாங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து உள்கட்டமைப்பு வந்து கம்மியா இருக்குன்னு ஏன் உள்கட்டமைப்பு கம்மியா இருக்கு இந்த பெருந்தனக்காரர்களுடைய கார்பரேட் பிலாசபி இருக்கிறதுனால பெரிய பெரிய தொழில்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அந்த வசதிகள் செய்யப்படுகின்றன மத்தபடி ஏழைகள் மிடில் கிளாஸ் இந்த செமியார் மாதிரி ஏரியாஸ் இருக்கிறவங்க சபர்பன் ஏரியாஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவங்க வந்து தங்களுக்கு என்ன விதிச்சதோ அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அந்த பிளெக்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த இமேஜஸ்ங்கிறது ஃபேக்ட் தான் ஆமா கெஜ்ரிவால் வந்துட்டாருன்னா இப்ப திபெத்ல வந்து சைனா வந்து என்ன பண்ணாங்க முதல்ல தலையிலாமாவை தான் கடவுளா கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் வந்து ஏழை எளியவர்கள் எல்லாருமே அப்ப பல காலமா இங்க வந்து இந்த சில பேர் பிரிவிலேஜா இருக்காங்க இந்த தலாயிலாமா லாமா இவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களாம் பிரிவிலேஜா இருக்காங்க மற்றவங்களை அவங்க ரொம்ப அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாலும் மதம் அப்படிங்கிற போதை வந்து மக்களை வந்து அப்படியே அவங்க பக்கம் வச்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு யாருமே இல்லை இப்போ சைனா வந்து திபெத்த டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறைய எல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே கல்வி வசதி எல்லாம் கொடுத்த உடனே அந்த மக்கள் வந்து இன்னைக்கு மதத்தை பத்தி கவலைப்படல ரொம்ப ஸ்ட்ராங்கா சைனா பக்கம் நிக்கிறாங்க இதுதான் உண்மை இப்போ அதே மாதிரி குஜராத்தில் வந்து குஜராத் மட்டும் இல்ல இந்த சவுத்தை தவிர சவுத்துல வந்து இந்த மாதிரி இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு ஆனால் சவுத்துலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு த ஃபார்வேர்ட்ஸ் அமங் த வசதிகள் எல்லாம் பெறுகிறார்கள் அப்படின்னு ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கேயும் வந்து கரெக்டா வர ஆரம்பிச்சிடும் சவுத்லயும் அந்த ஆபத்து இருக்கு ஆனா குஜராத்ல அந்த ஆபத்து ரொம்ப 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 இருக்கு வந்து வந்து இவர் இருக்குன்னா அடுத்தது பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க கவர்மெண்ட் இவங்களால ஒண்ணு பண்ண முடியாது அவங்க ஓட்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்சியை ஒரு தரம் புடிச்சிட்டாங்கன்னா அடுத்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்களை அசைக்க முடியாது முதல் ரெண்டு வருஷத்துலயே மக்களுக்கு தெரிஞ்சிடும் அட இப்படி இது நாடோடி மன்னன் படத்துல வந்து நாடோடி வந்து அங்கே மன்னனா போய் உட்கார்ந்த ஒன்னு சட்டங்கள் வரிசையா போடுவாரு உழுபவனுக்கே நிலம் நில சொந்தக்காரர்களுக்கு பத்து விழுக்காடு நஷ்டம் நஷ்டஈடு அப்படின்னு சொல்லுவாரு உடனே ஒரு ஏழையா இருக்கு ஒரு சொல் சட்டம்னா இதுதான் சட்டம் அப்படின்னு அது மாதிரி இங்க கெஜ்ரிவால் வந்துட்டாருன்னா ஆனா இப்படி எல்லாம் நமக்கு வசதி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கானா நிஜமாவே அப்படின்னு ஜனங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் காங்கிரஸ் குஜ பிஜேபி ரெண்டுமே காலி ஆயிரும் குஜராத்ல குஜராத்ல ஆச்சுன்னா அப்புறம் யூபி ல காலி ஆகிறதுக்கு எவ்வளவு நாளாகும் அதனால இவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பயம் குஜராத் வந்து இந்த நேரத்துல வந்து எப்படியாவது இவங்களை முடக்கி வச்சிடணும் ஆம் ஆத்மிய அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஓ அப்ப நார்த் நார்த் பகுதிகளில் மக்கள் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது வந்து லெஃப்ட்டா ரைட்டா இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியை தாண்டி அப்போலிட்டிக்கலான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலே அது கன்வின்சிங்காக அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற எல்லையை நோக்கி தான் அந்த மக்களும் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றதுல இருந்து எடுத்துக்கோங்க எப்பயுமே அப்படித்தானுங்க எமர்ஜென்சி நடந்த போது நைன்டீன் செவன்டி வந்து எல்லா வடநாடு கம்ப்ளீட்டா மிசஸ் காந்திக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க தென்னாடு கம்ப்ளீட்டா மிசு காந்தி சாதரோ ஓட்டு போட்டாங்க அப்ப என்ன தென்னாட்டுல வந்து சர்வாதிகாரம் வேணும்னு ஆசைப்பட்டாங்களா வடநாட்டுல வந்து சர்வாதி எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா ஒன்னும் கிடையாது ஜனங்கள்ட்ட அந்த விழிப்புணர்வு இல்ல தனக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடுற மரண இருக்க ஒழிய இந்த டெமோக்ரசிக்கு இடைஞ்சல் வந்துச்சுன்னா நாளைக்கு அது எனக்கு இடைஞ்சலா முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஜனங்கள்கிட்ட கிடையாது சவுத்துல வந்து அந்த நேரத்துல வந்து நான் வந்து அப்பதான் இது படது முடிச்சு ஐஎஸ்எல் செவன்டி செவன்ல ஐஎஸ்எல் நுழைய போற நேரம் அப்ப என்னுடைய ஜூனியர் பாலிசன்கிட்டையெல்லாம் கேக்குறேன் எல்லாம் கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்பா எமர்ஜென்சி வந்து ஸ்கூல் ஒழுங்கா நடக்குது பசங்க அனாவசியமா ஸ்ட்ரைக் பண்ணல காய்கறி விலையெல்லாம் கண்ட்ரோல் இருக்கு ட்ரெயின் எல்லாம் சரியான நேரத்துக்கு வருது விவசாயிகள் நிவாரண சட்டம் இந்திரா காந்தி போட்டாங்க எங்க எல்லாருக்கும் நன்மை கிடைச்சது அப்ப எமர்ஜென்சியில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து சரியான முறையில சவுத்துல வந்து அமல்படுத்தினாங்க ஜனங்களை அதை சப்போர்ட் பண்ணாங்க அன்னைக்கும் அவங்க என்ன நீங்க சொன்னீங்க சரியான வேர்டு அப்போலிட்டிக்கல் ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன எனக்கு ஒழுங்கா நடக்குதா அதைத்தான் ஜனங்கள் பாப்பாங்க அப்ப இங்க வந்து குஜராத்துல வந்து மட்டுமில்ல நான் சொன்ன மாதிரி வடநாட்டுல எல்லாமே இவர்களால் ராவணனாக சித்தரிக்கப்படுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் நன்மை கொடுப்பார் என்றால் மக்கள் அவருக்கு பின்னாடி போவாங்க கெஜ்ரிவால்க்கு வேற சில சிக்கல்கள் இருக்கு அதாவது இப்ப டெல்லி மாதிரி ஒரு இடத்துல அப்போலிட்டிக்கலா இருக்கலாம் எந்த ஸ்டேண்டும் இல்லாம எடுக்காம இருக்கலாம் ஆனா யூபி மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு அதனால ஆல் இண்டியால லெவல்ல எமர்ஜரா எமர்ஜி ஆகிறதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கு ஆனா குஜராத்ல வந்து அவர் வந்து இந்த பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருடைய ஓட்டையும் பஞ்சாப்ல எப்படி வாங்கினாங்களோ அது மாதிரி இங்க வாங்கிட்டாங்கன்னா அடுத்து வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே வந்து ஆட்டங்காட ஆரம்பிச்சு

ஒரு இந்துத்துவான இவ்வளவு தீவிரமா இவங்க போனோம்னா இந்துக்கள் எல்லாரும் அவங்க பின்னாடி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் இந்துதான்னு சொல்லி காட்டிக்கிறாங்க அது இவரா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இவர் நம்முடைய முதல்வர் சொல்லலையா கோயிலுக்கு போறது நாங்க இருக்கலையே அப்ப திமுக சார்ந்து என்ன சொன்னாங்க முதல்வருடைய முதல்வர் கேன்டிடேட்டு மனைவியே கோயிலுக்கு போறவங்க தானே நாங்க கடவுள் பக்தி எதிர்த்தோம்மா நாங்க சீர்திருத்த கொள்கையை சொல்றோம் ரேஷனலிஸ்டா சொல்றோம் அவ்வளவுதான் இவ்வளவு யாரும் பகைச்சிகள் சொல்லி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார்கள் கலைஞர் தேவையில்லை ஆமா அப்படி தேவையே இல்லை அந்த நெருக்கடியில் இல்லாம அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் தான் நம்ம வாக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் ஆனா எல்லா அரசியல்வாதிக்கும் அரசியல் பவர் போயிருங்கிற பயம் வரும்போது அரசியல் நிலைப்பாடு வந்து அங்கிட்டு இங்கிட்டு தான் போகும் அந்த இதுல வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த காலத்துல நம் நாடுன்னு ஒரு படம் வந்துச்சு எம்ஜிஆர் நடிச்சு அதுல மூணு வில்லன் இருப்பாங்க ரங்காராவ் அசோகன் தங்கவேலு மூணு பேரும் இவர் எம்ஜிஆர் வந்து நகராட்சி தலைவர் ஆயிடுவார் இதுல தேர்தல ஜெயிச்சிருவார் ஜெயிச்சு நகராட்சி தலைவராகவும் ஆயிடுவார் இவங்க மூணு பேரும் கழுது இதுல தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரங்காராவ் வந்து சொல்லுவார் அவர் ரங்காராவது இவங்க மூணு பேர்ல இருக்கு பெரிய மனுஷன் விவரமான ஆளு அவர் சொல்லுவாரு நம்ம விடக்கூடாத இடத்தை விட்டுட்டோம் அவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது மாதிரிதான் கெஜ்ரிவால பத்தி நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் ஏற்கனவே வரக்கூடாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டா மறுபடியும் வரவுற்ற கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு நீண்ட உரையாடல் அது பல்வேறு விஷயங்களை பேரலையோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க இந்த நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்